விண்ணஸ் கிளர் சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் போஸ்ட்டும் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க, என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க, ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்ளை பண்ணுறதுக்கு என்னைக்கு கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற முழு விவரங்கள் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணிச்சு, அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம விண்ணஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் 2023 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோக்கெலாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலை வாங்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகலை, 24/4/2023 காலை 10 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். கடைசி தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு 22/2 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 22/5/2023 அண்ட் மிட் நைட் வரைக்கும் நீங்கள் வந்து 11:59. ஸோ மிட் நைட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான போஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒன்று டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட், ரைட்டா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்கீமில் வந்து ஸ்டைபண்டரி ட்ரைனிங் போஸ்ட்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அதுலேயே வந்து கேட்டகரி 1-2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சரி, ஓகே. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஆஃபீஸர் சி, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி, டெக்னீஷியன் பின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 181 வேகன்சியும், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பியில் 7 வேகன்சியும், டெக்னீஷியன் பியில் வந்து 24 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா லெவல் 10 வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 56,100 வரைக்கும், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,400 வரைக்கும் வந்து சம்பளம் கிடைக்கும். டெக்னீஷியன் பிக்கு வந்து லெவல் 3 21,700 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும், ரைட்டா? ஸோ இது ட்ரைனிங் ஸ்கீம் இந்த ஸ்டைப்பண்ட் கொடுக்குறாங்களே, இது வந்து கேட்டகரி 1 வந்து பார்த்தீங்கன்னா 1,216 வேகன்சி இருக்குது, கேட்டகரி 2 வந்து 2,946 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு ட்ரைனிங் பீரியடில் ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 பொறுத்தவரைக்கும் 24,000 சம்பளம், கேட்டகரி 2 பொறுத்தவரைக்கும் 20,000 ஃபஸ்ட்டு இருக்குது. செகண்ட் இயர் நீங்கள் போனீங்க அப்படின்னா கேட்டகரி 1 வந்து பார்த்தீங்கன்னா 26,000, கேட்டகரி 2 இருப்பவங்களுக்கு வந்து 22,000 வந்து ஸ்டைபண்ட் அமௌண்ட்டாக வந்து நமக்கு வந்து சேலரியாக வந்து கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ ஓகே, சேலரி பார்த்தாச்சு எவ்வளோ வேகன்சி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் பர்டிகுலராக இருக்குது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ போஸ்ட்டு, அதில் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி, இந்த PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, உங்களுடைய கல்வி தகுதி என்ன, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விதமான போஸ்ட் இருக்குது, அனைத்து விதமான போஸ்ட்டுக்கு நம்ம ஒன்று ஒன்றா சொன்னோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும், ரைட்டா? ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க சொன்னாங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தேவைப்படும். DR 1, 2, 3 இதை பயோ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி தான் இருக்குது. எம்எஸ்சி பயோ சயின்ஸ் லைஃப் சயின்ஸ்லாம் படிச்சிருக்கணுன்றாங்க. கெமிஸ்ட்ரிக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், ஃபிசிக்ஸ்க்கு வந்து எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கணும், ஆர்கிடெக்சருக்கு வந்து பி பிடெக் ஆர்கிடெக்சர், கெமிக்கலுக்கு வந்து பி பிடெக் கெமிக்கல், சிவிலுக்கு வந்து பி பிடெக் சிவில், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணுன்றாங்க. இதுக்கான வேகன்சி வந்து இந்த இதில் டோட்டல் வேகன்சி எவ்வளோன்றதும் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ இதே மாதிரி ட்ரில்லிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மெக்கானிக்கல், இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பார்த்துருக்கேன், மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், வித் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவைப்படுது. ஒரே ஒரு வேகன்சி தான் வந்து இருக்குது அப்படின்றாங்க. மாற்றுத்திறனாளிக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது, ஃபிசிக்ஸ்க்கு, ஆர்கிடெக்சர், எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஒன்று ஒன்று வேகன்சி இருக்குன்றதும், அது என்ன விதமான கேட்டகரியில் வந்து மாற்றுத்திறனாளி இருக்க வேண்டும் அப்படின்றதும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு டெக்னாலஜி, ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷனுக்கு வந்து பிஎஸ்சி ஃபுட்டு டெக்னாலஜி, ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன் படிச்சுன்னா 7 வேகன்சி இருக்கணுன்றாங்க. டெக்னீஷியன் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாய்லர் அட்டண்டருக்கு 24 வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து எஸ்எஸ்சி ப்ளஸ் செகண்ட் கிளாஸ் பாய்லர் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்ன்றாங்க. அது என்ன சார் எஸ்எஸ்சி ப்ளஸ் அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்படின்றது 10ஆம் வகுப்பு, எஸ்எஸ் நம்ம எஸ்எல்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது 10ஆம் வகுப்பு ப்ளஸ் அது கூட வந்து செகண்ட் கிளாஸில் வந்து நீங்கள் பாய்லர் அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணுன்றாங்க. 24 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதே ட்ரைனிங் ஸ்கீம் சொல்லி கேட்டகரி 1 கேட்டகரி 2 பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன படிச்சிருக்கணுன்றது வந்து சொல்லியிருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். இதுலேயும் நிறைய போஸ்ட் கூட இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி, பயோ சயின்ஸு, லைஃப் சயின்ஸு, பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி, பயோ சயின்ஸு, லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து படிச்சிருக்கலான்றாங்க. 21 வேகன்சி இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு 169 வேகன்சி இருக்குது. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் கெமிஸ்ட்ரி ஆஸ் மேஜர் சப்ஜெக்டாக வந்து படிச்சிருக்கணும், அண்டு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயாலஜி ஆஸ் ஏ சப்ஸ்டிடரி சப்ஜெக்ட், அதாவது அலைடு சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, துணைப்பாடமாக நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம்.
பிஎஸ்சி வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் சப்ஜெக்ட் வித் ஈக்குவல் வெயிட்டேஜும் இந்த பண்ணிருக்கலான்றாங்க. மோஸ்ட்லி இதில் அதர் ஸ்டேட்டில் வந்து பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, நம்ம இதில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னு வந்து தனியாக வந்து மேஜர் வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ்னு படிச்சிருப்பாங்க, ஆனால் ஈக்குவலாக இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் கூட ஓகேன்றாங்க. 169 வேகன்சி இருக்குது. இதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ்க்கும், ஃபிசிக்ஸ்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து மேஜர் சப்ஜெக்டாகவும் கூட வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயாலஜி அஸ் சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக அலைடு சப்ஜெக்டாக வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வந்து முடிச்சிருக்கணுன்றாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்தந்த டிகிரி முடிச்சிருக்கணும். ஒரு சிலருக்கு டிப்ளமோ படிச்சிருந்தாலும் கூட ஓகே. இப்போ கெமிக்கல் எலக்ட்ரிக்கல்லாம் சொல்கிறாங்க, டிப்ளமோ கெமிக்கல் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்ட் வந்து டிகிரி டிப்ளமோவில் இருக்குது. இப்போ மெக்கானிக்கல் ஆர்கிடெக்சர் சிவில் ஆட்டோமொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் டிப்ளமோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து 3 வேகன்சி இருக்குது. டிப்ளமோ இன்ஜினியரிங் வித் மினிமம் 50% 1 இயர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. அல்லது பிஎஸ்சி வித் மினிமம் 50% மார்க் இருக்கணும், 1 இயர் டிப்ளமோ வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா, இதுலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து என்னென்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சின்றதை கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதிலேயே கேட்டகரி 1 கேட்டகரி 2 இருக்குன்னு சொன்னால் அந்த ட்ரைனிங் ஸ்கீம்லேயே. ஸோ கேட்டகரி 2 வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்ன்றாங்க. கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் டிகிரி டிப்ளமோ படித்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே கேட்டகரி 2 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 10ஆம் வகுப்பு ஐடியில் முடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ட்ரேடு பிட்டரு மெக்கானிக்ஸ்ட்டு வெல்டரு மெக்கானிக்கு மெக்கானிக்ஸு எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க, பல்க்கான வேகன்சியாக இருக்குது. ரைட்டா, ஃபீல்டு பிட்டருக்கே பார்த்தீங்கன்னா 698 இருக்குது, டர்னர் மெக்கானிஸ்ட்டுக்கு வந்து 213 இருக்குது, வெல்டருக்கு 99 இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும், சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் எடுத்துருக்கணும். அப்போ 10ஆம் வகுப்பு மட்டுமே போதுமானா அப்படி கிடையாது, 10ஆம் வகுப்பு ப்ளஸ் இந்த ட்ரேடு இருக்கும் இல்லையா, இப்போ பிட்டர் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரானிக் மெக்கானிக் அந்தந்த ரிலவெண்ட்டில் அந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, ட்ரேடு சர்டிஃபிகேட் அது வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ 10th ப்ளஸ் அந்த ட்ரேடில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும், அதாவது ஐடி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுதான் வந்து கேட்டகரி 2 வர போஸ்ட் எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ் இருக்குது, இதே வந்து ஏர் கண்டிஷன் மெக்கானிக் இருக்குது, டிராப்ஸ்மேன் இருக்குது, ப்ளம்பர் இருக்குது, கார்பன்டர் இருக்குது, எல்லாத்துக்குமே எஸ்எஸ்சி அதாவது 10ஆம் வகுப்பில் மினிமம் வந்து சயின்ஸ் மேக்ஸில் 60% மார்க்கு ப்ளஸ் அந்த ட்ரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எல்லாத்துக்குமே வேகன்சி, இங்கே டோட்டல் வேகன்சி இருக்குது, கம்யூனிட்டி வைஸ் வேகன்சி இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. ரைட்டா, ஸோ 12th முடிச்சவங்களுக்கு இருக்குது பிளான்ட் ஆப்ரேட்டர் 532 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஐடி படிச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் ஹெச்எஸ்சின்னு போட்டிருக்காங்க. ஹெச்எஸ்சினா ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வித் மினிமம் 60% மார்க் வச்சுருந்தா போதுமானது. 12ஆம் வகுப்பில் நீங்கள் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும் படிக்கிற மாதிரி நீங்கள் சயின்ஸ் குரூப்போ இல்லை சயின்ஸ் மேக்ஸ் குரூப்போ இல்லை சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த குரூப் படிச்சிருந்தாலும் சரி, அந்த குரூப்பில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 3 சப்ஜெக்ட் வந்திருக்கணும், அதில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 60% மார்க் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் பிளான்ட் ஆப்ரேட்டருக்கு அப்ளை பண்ணலாம். இதே லேபரேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 அதே ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸில் அண்டு பயாலஜி. ரைட்டா, லேபரேட்டரை பொறுத்த வரைக்கும் பயாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் வருது, அதுலேயும் வந்து நீங்கள் இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் எடுத்தால் இதுக்கும் அப்ளை பண்ணலாம். 303 வேகன்சி வந்து சொல்கிறாங்க. இதுக்கெலாம் நீங்கள் ஐடி பாஸ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸ் 2 வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்டில் நீங்கள் 60% மார்க் இருக்கணும். டென்டல் டெக்னீஷியன் ஐசனிஸ்ட் போட்டிருக்காங்க, டென்டல் டெக்னீஷியன் மெக்கானிக் போட்டிருக்காங்க. இதுக்கெலாம் வந்து ப்ளஸ் 2 சயின்ஸ் வித் மினிமம் 60% மார்க் இன் அக்ரிகேட் ப்ளஸ் 2 இயர்ஸ் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்றாங்க. இந்த இதுக்கெலாம் வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் ட்ரேடு 34-35 ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ உங்கள் கேட்டகரி 2 பொறுத்த வரைக்கும் 10th ப்ளஸ் ஐடி முடிச்சவங்க செக் பண்ணி பாருங்கள், 12th முடிச்சவங்க செக் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் 12th வித் இந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருந்தாங்க கேட்டகரி 2 வர போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ரைட்டா, ஸோ கேட்டகரி 1 கேட்டகரி 2 வந்து ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ கேட்டகரி 1 மறுபடியும் சொல்கிறேன், டிகிரி டிப்ளமோ. கேட்டகரி 2 வருது 10th ஐடிஐ அல்லது 12th இந்த மாதிரி முடிச்சவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ பார்த்துக்கோங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. மினிமம் ஹைட்டு வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கணும், வெயிட் வந்து 45.5 kg வந்து இருக்கணுன்றாங்க. இது வந்து அந்தந்த கேட்டகரி வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குன்றாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிட்டா, ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் எல்லாருக்குமே 18 வயசுப்பா, குறைந்தபட்சம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 35, சயின்டிஃபிக் ஆஃபீஸ்டன்ட் வந்து 30, டெக்னீஷியன் பிக்கு 25 சொல்லியிருக்காங்க. இதுக்கு டேட் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் இயர்லியர் தென் நம்மளாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கணும். ரைட்டா, ஸோ இதை வந்து அந்த டேட் வந்து பார்த்துக்கோங்க.
நாட் இயலிதன், அதுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது, நாட் லெட்டர் இதுக்கு பின்னாடி பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பிறந்திருக்க வேண்டும். இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட். இது ட்ரைனிங் ஸ்கீமில் கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ இருக்கு இல்லையா. ஸோ அதில் கேட்டகரி ஒன்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 19 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். கேட்டகரி டூக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் கேட்டகரி ஒன்னுக்கு 24 வயசும் கேட்டகரி டூக்கு வந்து 22 வயசும் இருக்கணும். அந்த 24 22 எப்படி சொல்கிறாங்கன்னா, நான் சொன்னேன் கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் இயர்லி தன், அதுக்கு முன்னாடி பிறந்திருக்காது, 23-5-99 முன்னாடி பிறந்திருக்கூடாது, நாட் லேட்டர் தன் அதுக்கு பின்னாடி 22-5-2004 பின்னாடியும் வந்து பிறந்திருக்கூடாது, அந்த தேதிக்குள்ளே வந்து நீங்கள் பிறந்திருக்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி தான் கேட்டகரி டூ போஸ்ட்டுக்கும் ரைட்டா 23-5-2001 முன்னாடி பிறந்திருக்கூடாது, பின்னாடி பிறந்திருக்கணும். அதே மாதிரி 22-5-2005 உள்ளே வந்து நீங்கள் வந்து பிறந்திருக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட் சார், ரிலாக்ஸேஷன் இருக்கான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம் சொல்லி ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியா அதாவது பிசி பிசி முஸ்லீம் எம்பிசியில் இருக்கவங்க எல்லாருமே ஓபிசியில் வருவீங்க, உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் மாற்றுத்திறனாளி வந்து 10 வருஷமும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கும் ஒரு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணுறதும் நம்ம பார்த்தாச்சு. எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்றாங்க. சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் பி கேட்டகரி இருக்கு இல்லையா, அசிஸ்டன்ட் பி அண்டு கேட்டகரி ஒன் ஸ்டேஷனரி ட்ரைனிங் போஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் கேட்டகரி ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து இருக்கும்ன்றாங்க ரைட்டா. ஸோ அது வந்து பல மல்டிபிள் சாய்ஸ் குவஷனாக இருக்கும், அதில் எத்தனை மணி நேரம் எத்தனை குவஷன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் கேட்டகரி டூக்கு வரீங்க டெக்னீஷியனில் கேட்டகரி டூக்கு வந்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். மூணு விதமான டெஸ்ட் வந்து இருக்கும் பண்ணுறாங்க. அந்த மூணு விதமான டெஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸில் எத்தனை கொஷின், சயின்ஸில் எத்தனை கொஷின், ஜென்ரல் அவர்ஸில் எத்தனை கொஷின் இருக்கும், எவ்வளோ மார்க் எவ்வளோ டைம்ன்றதை தெளிவாக வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்னு சொல்லி மூணு விதமாக வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் எத்தனை வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்களும் கொடுத்துருக்காங்க ரைட்டா. சரி ஓகே, இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ பார் BARCO அப்படின்னு போட்டு, அதாவது BARC ஆன்லைன் exam.com அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி சார், இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிக்கு வந்து 500 ரூபா, நீங்கள் வந்து சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட் அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இருக்குது, அதாவது எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ரைட்டா, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மற்றவங்க மட்டும் 500 ரூபா கட்டும். இதே சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிங்க் வந்து 150 ரூபா, அதுலேயும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து ஃப்ரீ தான். அதே மாதிரி டெக்னீஷியன் பிக்கு 100 ரூபா அப்ளை பண்ணுற ஃபீஸு, எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி எக்ஸ் சர்வீஸ்மேன் பெண்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இதே நீங்கள் ட்ரைனிங் போஸ்ட் இருக்கு இல்லையா கேட்டகரி ஒன் கேட்டகரி டூன்னு, அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது கேட்டகரி ஒன்னுக்கு 150 ரூபாயும் கேட்டகரி டூக்கு வந்து 100 ரூபாயும் வந்துருக்கும். இதுலேயும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது, அதுவும் வந்து ஃப்ரீ தான் ரைட்டா. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரி சார், இது வந்து சொல்கிறீங்க அட்டாமிக் இதில் இருக்குன்றீங்க, இப்போ வந்து எக்ஸாம் சென்டரில் எங்கே சார் இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும். நீங்கள் பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் அப்படின்றது என் கண்ணுக்குப்படுது. இன்னும் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இருக்கும், இந்த பாருங்கள் மதுரை கூட இருக்குது. இன்னும் எங்கேயா தேடி பாருங்கள், தமிழ்நாட்டில் முக்கியமான மேஜர் சிட்டியில் மட்டும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து எக்ஸாமை நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் அட்மிஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும்ன்ற முழு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் நமக்கு வந்து கவனிக்க வேண்டியிருக்கு சார், இந்த ட்ரைனிங் கேட்டகரி ஒன் கேட்டகரி டூலாம் சொல்கிறீங்களே, அப்போ ட்ரைனிங் ஃபஸ்ட் 2 இயர் செகண்ட் இயர்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 2 வருஷம் நாங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் எங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா சார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஏன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி அதெல்லாம் அதிகமாக இருக்குது. அப்படி கிடையாது, 2 இயர் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ உங்களுடைய அந்த ட்ரைனிங்கில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, அந்த இன்டர்வியூவில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்கிற பொறுத்து அதுக்கப்புறம் உங்களை பர்மனன்ட் போஸ்ட்டாக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா. ஸோ அப்படி மாற்றுறதும் வந்து இங்கே வந்து தெளிவாக டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கேட்டகரி ஒனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 7 வந்து 44,900 ரூபா சம்பளம் கிடைக்கும். கேட்டகரி டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன் டென்டல் டெக்னீஷியன் டெக்னீஷியன் சி பிக்கு வந்து லெவல் 5, 4, 3 வந்து மாற்றுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து இந்த என்ட்ரி பே ஆரம்பத்தில் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் சொல்றாங்க. சோ சக்சஸ்ஃபுல்லா நீங்க அந்த ட்ரெய்னிங்கை முடிச்சிட்டீங்கன்னா கிரேடுல சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். அந்த அதாவது இந்த ட்ரைனிங்கை வந்து எந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க, எந்தளவுக்கு
பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க தான் அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் பர்மனெண்ட் பண்ணிக்கலாம் ரைட்டா. என்ன சார் வந்து நாங்கள் 2 வருஷம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோ தான் விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.